ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெள்ளையாக பஞ்சு போல் இருக்கக்கூடிய சர்க்கரை அதிரசம் ரெசிபி தான் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம். எப்படி செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும்ன்றது தான் வீடியோவில் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக வீடியோக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி மாவு பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன். ரேஷன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம், இப்போ என்கிட்ட அது இல்லைன்றதுனால நான் இந்த பச்சரிசி எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை அளந்து எடுத்துக்கலாம். கடைகளில் வாங்கும் போது மாவு பச்சரிசின்னு கேட்டிங்கனாவே இந்த மாதிரி குண்டு குண்டாக கொடுப்பாங்க. அதில் வந்து நான் டம்ளரில் தான் அளந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைமாக செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. அதிக அளவில் செய்யாதீங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சி சூப்பராக வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். எடுக்கும் போது நல்லா கோபுரமாக அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம மாவு அரைச்சி பாகுல கலக்கும் போது கொஞ்சம் மாவு மீந்தால் கூட பிரச்சனை இல்லை. தலை தட்டி எடுத்துட்டிங்கன்னா மாவு பத்தாமல் போயிடும். அப்புறம் வந்து நம்ம செய்யும் போது மொறு மொறுன்னு வந்து வரும் அதிரசம். அதனால் வந்து கோபுரமாக அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். நல்லா அரிசி ஊறுச்சுனா அதிரசம் வந்து நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறியிருக்குன்னு. சூப்பராக ஊறியிருக்கும். கண்டிப்பாக வந்து டைம் இல்லைன்னு ஊற வைக்காத செய்யாதீங்க, அது வந்து நல்லா வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா வடி கட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட போகிறேன். வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு துணியில் காட்டன் துணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நிழல்லையே வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழல்லையே வந்து ஃபேன் காற்றுல வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக வந்து அந்த ஈரப்பதம் அரிசியில் ஈரப்பதம் இருக்கும், கையில் வந்து அந்த ஈரம் ஒட்டாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைக்க போகிறேன். அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் மிஷினில் கொடுத்தா நம்ம அதிரசத்துக்குன்னு கேட்டோம்னா அது மாதிரி பக்குவமாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ நான் மிக்சிலேயே அரைக்க போகிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு, ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாவோட அரைக்கும் போது எல்லா மாவுலேயும் வந்து அந்த ஃப்ளேவர் இருக்கும். நம்ம இனிப்பு சாப்பிடும் போது அந்த சுக்கு ஏலக்காயெலாம் சேர்க்கும் போது நல்லா டைஜஷனுக்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அந்த இனிப்பு சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சுக்கும் ஏலக்காவும் சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு வேஸ்ட்டு வந்து இருக்குது, அதுக்கு தான் வந்து நம்ம கோபுரமாக அளந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜலிக்கும் போது வேஸ்டேஜ்லாம் நிறைய வந்ததுன்னா எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் குக்கர் தான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து மிக்ஸ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கின்றதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்தேன் இல்லையா, அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதை வந்து கோபுரமாக அளக்க வேண்டியதில்லை, அது வந்து தலை தட்டி அளந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் சர்க்கரைக்கு ஒரு கால் டம்ளர் கொஞ்சம் கூட வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா பாகு எடுக்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரைலாம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடியில் இருக்க சர்க்கரைலாம் அவ்வளோ சீக்கிரம் கரையாது, அதனால் தீயை வந்து கம்மியாக வச்சுட்டு கைவிடாமல் கலரும் போது சர்க்கரைலாம் கரைஞ்சிட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாகுபதம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைமாக செய்கிறீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிக்குது இல்லையா, கொதிச்சு கொஞ்சமாக வந்து பாகு வந்து திக்காகும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காயிருக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக எடுத்து செக் பண்ணுறேன். கொஞ்சமாக பாகு வந்து தண்ணியில் எடுத்து வரும்போது இந்த மாதிரி கரையும் போது நம்ம வந்து சரியான பதம் கிடையாது. அடுத்தது வந்து ஒரு நிமிஷம் வந்து நான் கொதிக்க விட்டுட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்து பாகு பதம் வந்துடும். நம்ம கரண்டியில் வந்து கலரும் போது அந்த பாகு வந்து நல்லா திக்காக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும்போதே அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த மாதிரி பாகு வந்து திக்கானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே ஒன்று சேர்ந்து கரையாமல் ஒன்று சேர்ந்து கிடைக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், பாகு பதம் வந்து சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்ததுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால் வந்து அதிரசம் வந்து மொறுமொறுன்னு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எதுக்காக சேர்க்குறேன்னா பாகு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் அதே மாதிரி அப்படியே இருக்கும் நம்ம மாவு கொட்டி கலர்ற வரைக்கும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜலித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு வந்து ஈரப்பதத்தோடு இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஜலித்த பிறகு மாவு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அதோடய ஈரப்பதெல்லாம் போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு மாவு போட்டு அப்படியே கலரி எடுத்துக்கலாம். கலரும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சமாக செய்யும் போது ஒருத்தர் மட்டும் போட்டு கலரி எடுத்துக்கலாம். அதிக அளவில் செய்யும் போது யாரோட உதவினா தேவைப்படும்.
மாவு ஜலிக்கும் போது நைஸாக இருக்கும் இல்லையா, நம்ம அரிசி மாவுலாம் ஜலிப்போம் இல்லையா, அதில் ஜலிக்கக்கூடாது. ரெண்டாவது கொஞ்சம் ரவை ஜலிக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஜலிச்சிக்கணும். அப்போ தான் வந்து அதிரசம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி டக்கு டக்குன்னு வந்து முடிச்சிடணும். ஏன்னா வந்து சக்கரைப்பாக்கு நல்லா சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருக்குதுன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம மேலே வந்து அப்படியே எண்ணெய் கொஞ்சமாக வந்து மேல் மாவு காயாமல் இருக்கணுன்றதுக்காக எண்ணெய் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே நல்லெண்ணெய் நெய் ஏதாவது வந்து மேலே ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம அதிரசம் செய்யும் போது திக்காக இருக்குதுன்னா லைட்டாக கையில் விரல்களால் தண்ணியை தொட்டு தொட்டு பிசைஞ்சோம்னா சாஃப்டாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பாகு எடுத்து செய்ய வரலை அப்படின்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பாகு பதம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக அதிரசம் ரெசிபி போட்டிருக்கேன். நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி அது அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இதே டேஸ்ட்டில் தான் சூப்பராக இருக்கும். இது வந்து கடலெண்ணெய்ன்றதுனால லைட்டாக பொங்கி வர மாதிரி இருக்குது, புகை வர மாதிரி இருக்குது. இப்போ உள்ளங்கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு கைகளாலே ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வாழையிலை பட்ஷீட் எது வேணாலும் வச்சு தட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்செடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்செடுக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ அகலமான கடாயில் அதிகமாக செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு கூட இந்த மாதிரி ஒன்று பொங்கி மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து நல்லா மேலே எழுந்து வந்ததுக்கப்புறம் ஒன்று அந்த மாதிரி போடும் போது ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் சக்கரதரசம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரதரசம் செய்யும் போது அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கணும். அரைக்கும் போது நம்ம வந்து நல்லா நைஸான ஜல்லடியில் வச்சு ஜலிக்கக்கூடாது. அதே மாதிரி பாகு பதம் எடுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும். கரெக்டான பதம் அந்த சாஃப்ட் பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் கலந்துட்டு நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரி எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு திக்காக மாவு வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வந்து தட்டி எடுக்கும் போது லைட்டாக வந்து கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு பிசையும் போது மாவு வந்து சாஃப்டாக வந்துடும். சாஃப்டாக இருக்கும் போது தண்ணி தொட்டுலாம் பிசையக்கூடாது. நம்ம கைகளை வச்சு பிசையும் போதே அது வந்து நல்லா இலக்கமாக வந்துடும். அதனால் வந்து ரொம்ப ஹார்டாகிடுச்சுனா தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிரசம் வந்து இன்னைக்கு சாப்பிட்றதோட மறுநாள் சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சக்கரை அதிரசம் செய்யும் போது அந்த நம்ம பதம் எடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து செய்யும் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அன்றைக்கே கூட ஈவினிங் டைம் செய்யலாம். செய்யும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அடுத்த நாள் சாப்பிடும் போது சாஃப்டாகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ரெண்டு நாள் வந்து பாகு வந்து நல்லா எடுத்து ஊற வச்சுட்டு தான் செஞ்சுருக்கேன். அப்போ செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ உடச்சி கட்டியிருக்கேன் பாருங்கள், உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கும். அதற்கு காரணம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சதுனால தான். ஹை ஃப்ளேமில் வேக வச்சுன்னா மேலே வந்து கலர் வந்துடும், உள்ளே வந்து மாவு வந்து வேகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.